ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்ட் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை நான் டைஸ் தான் பார்க்கறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரோ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க அவன் காயில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ண போகிறாரு ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ எப்போ ப்ரோ வர போகிறாரு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாம் பார்க்கலாம் வாங்க ஸோ இன்னைச்சி நம்ம ஐஎஸ்எல் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ டுரான் கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஐஎஸ்எல் கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டவங்க அவங்க ஸ்காட் அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க எஸ்பெஷலி ரிசர்வ் டீம் ஆர் நல்ல எங்க ஸ்காடோடு தான் மூவ் பண்ணுறாங்க அந்த வசியில் ஒடிசா எஃப்சியும் பெங்களூர் எஃப்சியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ குடிசீதில் நம்ம சென்னை நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க நம்ம டீட்டெயிலாக அவங்கள அலசுவோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃபி பார்த்தீங்கன்னா அவங்களோட துரான் கப்போட ஸ்குவாட் அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க அந்த வசியில் அந்த ஸ்காவாட லீட் பண்ண போகிற ஒரு யார் ஆஸ் ஆச்கோச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபியான பெர்னாண்டஸ் கண்டிப்பாக சீசன் கப்புக்கு ஒரு நல்ல ஹெட் கோச்சாக செயல்படுவார் பிபியான பெர்னாண்டஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா பிளஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஏஇ ப்ரோ லீக்ல இருக்கிற கிளப்ஸோட கிட்டத்தட்ட த்ரீ ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ ஒன்ஸ் துராந்த்கப் முடிஞ்சவனே ஐஎஸ்எல் ஸ்டார்ட் இன் இன்பிட்யூலில் ஏகப்பட்ட டைமிங்ஸ் இருக்கும் கிளப் நல்லா ட்ரெயின் பண்ண அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நைன் டுவெல் ஃபிஃப்டின் பார்த்திங்கன்னா ஸோ இந்த யூஏஇ ப்ரோ லீக் கிளப்ஸோட ப்ளே பண்ண போகிறாங்க நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ என்ன பார்க்கறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் இருப்போம் நம்மளோட ஸ்காட்டிஷ் ஸ்ட்ரைக்கர் இருபத்தாறு வயசுக்கு உட்பட்ட ஷீல்ஸ் நம்ம சென்னை நகரோட ஜாயின் பண்ணிட்டார் கொல்கத்தால அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட டே ஒன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ கண்டிப்பாக அப்போ மிஸ் எனக்கு சிறப்பாக கண்டிப்பா அவரோட கோல் ஸ்கோரிங் எப்படி நம்மளுக்கு ஷோ பண்ணுவார் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கராக நம்ம சென்னைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரு நல்ல பினிஷரவும் செயல்படுவார் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஜோடன் முறையாகவும் சிறப்பாக செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஃப் வேறு இருக்காரு கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நல்ல சப்ளை வரும் அழகாக இவங்க ரெண்டு பேரும் அழகாக பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அவரோட ட்ரைனிங் சிறப்பாக அமையும் எந்த ஒரு இன்ஜிரி இல்லாம நம்ம சென்னைக்கு ஒரு ஃபுல் மேட்சஸ் பிளே பண்ணி நல்ல மேட்சை வின் பண்ணி கொடுப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் நம்ம சென்னை எஃப்சி நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஹெட் கோச் அவன் கயிர் நம்ம இந்தியன் அசிஸ்டன் கோச் ராமர் இன்டெலிஜென்ஸ் சார் ஓகே ஸோ அப்போ நம்ம அவன் கையிலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச் இங்கிலீஷ் அசிஸ்டன்ட் கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சாண்டி ஸ்டீவார்ட் ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவன் கையிலோட அசிஸ்டன்ட் கோச் ஸோ இந்தியான அசிஸ்டன்ட் கோச் தான் நம்ம ராமனுஜன் சார் ஸோ ரெண்டு அசிஸ்டன்ட் கோச் இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையினோட ஜாயின் பண்ணிட்டார் ஸோ அப்போது அவன் கையில் எப்போ ப்ரோ ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இவர் இவரோட இன்புட்டை நல்லா நம்ம சென்னைக்கு கொடுப்பாரு ஸோ கண்டிப்பாக அப்போ மிஸ் துராந்த் கப் இவரோட இன்புட் எதனால் இருக்கும் கண்டிப்பாக அப்போ மிஸ் நம்ம சென்னைக்கு எதனால் ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் துராந்த் கப்பில் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம துராந்த் கப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஆகஸ்ட் த்ரீலேருந்து செப்டம்பர் த்ரீ வரையும் போக போகுது ஸோ இன்றைக்கி தங்களோட மொதல் மேட்ச் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சாரி பங்களாதேஷ் ஆர்மி ஃபுட்பால் டீமோட ப்ளே பண்ணியிருப்பாங்க ஸோ மேட்ச் ரிசல்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஃபைவ் கோல் ஸ்கோர் பண்ணி இந்த மேட்ச்சை மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட தாப்பா இல்லை எந்த அவங்க சைன் பண்ண எந்த வித ஃபாரின் பிளேயர்ஸும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நல்ல யங் ஸ்கோரோட தான் மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வரிசையில் அந்த அஞ்சு கோல் ஸ்கோர் பண்ணவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட் கோலாசோ கோலோ த அதாவது மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் சீசன் துரான்க்காக தங்களோட அவரோட முதல் கோலில் ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஸோ கண்டிப்பாக அவரோட கேம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஹஸ்பெஷலி இந்தியன் டீமில் கூட அவரோட கேம் சிறப்பாக செயல்பட முடியல எஸ்பெஷலி அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல ஸோ இந்த கேம் மூலியமாக எஸ்பெஷலி கன்சிஸ்டன்ஸாக அவர் ப்ளே பண்ணி நல்லா இந்தியன் டீமுக்கு மூவ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னும் நாலு கோல் ஸ்கோர் பண்ணுவார் மன்வீர் சிங் சுகேல் அம்தா அண்ட் கியான் நசிரி ஸோ கண்டிப்பாக கியான் நசிரி கூட நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்எல் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க பட் இவரோட கேம் பொடன்ஷியல் நல்லா ஷோ பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம் சரி ஓகே ப்ரோ ஸோ துராந்த் கப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மகன் மகன் ஜெயிச்சிட்டாங்க ஓகே ஸோ நான் இதில் பார்க்குறது நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன் சோனி ஸ்போர்ட்ஸ் ஸ்டூல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஸோ ஃபோனில் எப்படி பார்க்குறதுனா சோனி லீவ் ஆப் ஸோ ஓகே ப்ரோ சோனிலிவ் ஆப்லாம் நான் இதில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிலாம் இல்லை ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா ஜியோ டிவிலேயே நீங்கள் துராந்த் கப்பை பார்க்கலாம் சோனி லீவ் அப்படின்னா சோனி ஸ்போர்ட்ஸ் டூல கூட நீங்கள் அப்டேட் பண்ணி ஜியோ டிவியில் பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்து துராந்த் கப் என்ஜாய் பண்ணுவீங்க நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வில்மர்ஜ் ஜோடன் ஸோ நம்ம சின்ன வயசாக ஆல்ரெடி அவர் அப்ரோச் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம நியூஸ் கிளம்பிருக்கோம் வருவார இல்லை பேசிகிட்டு பேசிட்டு இருந்தோம் இந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு உட்பட்ட வில்மர் ஜோடான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை நெப்சிக்கு வரப்போகிறது இல்லை ஸோ நார்த் ஈஸ்ட் இருந்து கிட்டத்தட்ட புதுசாக ஜாயின் பண்ண பஞ்சாப் ஃபுட்பால் கிளப்புக்கு அவர் மூவ் பண்ண போகிறாரு ஸோ ஒன்ஸ் பஞ்சாப் ஃபுட்பால் கிளப் அப்கமிங் சீசன் ஸோ ஜாயின் பண்ணிட்டானா நான் உங்களுக்கு ஆஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணுறேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன் டாக்ஸில் போய்ட்டு இருக்குது தான் ஸோ கண்டிப்பாக ஒரு ஆயிரம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அது மட்டும் இல்லாமல் சப்ளை கொடுத்தா கிட்டத்தட்ட சூப்பர் ஃபினிஷர்னு சொல்லலாம் வில்மர் ஜோடன் கண்டிப்பாக பஞ்சாப் ஃபுட்பால் கிளப்புக்கு ஒரு நல்ல அசட்டாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் லூக்கா மேட்ஸன்லாம் இருக்கார் கண்டிப்பாக பஞ்சாப் ஃபுட்பால் கிளப்போட எஸ்பெஷலி ஃபாரின் பிளேயர்ஸ் சிறப்பாக செயல்படுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்சி கோவாக அவங்களோட சீசன் மேட்சை ஸ்டார்ட் இருக்காங்க அதாவது சீசன் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஸோ எந்த டீம் கூட ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெம்போ ஸ்போர்ட்டிங் கிளப் ஸோ அந்த டெப்போ ஸ்போர்ட்டிங் கிளப்பில் கிட்டத்தட்ட ஃபோர் ஒன்று ஜெயிச்சிருப்பாங்க சரி ஓகே ப்ரோ ஃபோர் ஒன்னா அப்போ அந்த ஃபோர் கோல்ஸ் யார் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் மார்டின்ஸ் ரோலின் போர்ஜஸ் விக்டர் ரோஜஸ் அண்ட் பிரிஸன் ஃபெர்னாண்டஸ் ஸோ இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மேட்சை ஃபோர் ஒன் அப்படின்னு ஜெயிச்சிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட ப்ரிப்பரேஷன் சிறப்பாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் இருப்போம் கோனோ சில்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம அவன் கையில் ஆகஸ்ட் மந்தில் ஜாயின் பண்ணிடுவான் அந்த வரிசையில் நம்ம கோன்ன சில்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருப்பார் சரி ப்ரோ அப்போ அவன் கையில் எப்போதான் ஜாயின் பண்ண போகிறாருன்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வீக்கில் ஜாயின் பண்ணிடுவார் ஸோ டேட் நம்மளுக்கு ஸ்பெஷலாக தெரியல பட் கூடி சீ அவர் ஜாயின் பண்ணிடுவார் நெக்ஸ்ட் வீக் அது மட்டும் இல்லாமல் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அனவுஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்புட் சிறப்பாக இருக்கும் நம்ம சென்னை வச்சு துரந்த் கப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவரோட இன்புட் பெட்டராக செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டாக் கொடுப்பார் நம்ம பிளேயர்ஸ்க்கு அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீபிளேஸ்மெண்ட்டில் தெரியும் வராங்க அவங்களோட பிளேயர் ஜோசோட்டியோருக்கு இன் இன் அதாவது இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தினால ஸோ அந்த வயசில் அவங்க இன் டாக்ஸ் யார் கூட போயிட்டு போயிட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசு உட்பட ட்ரெண்ட் பல்கு அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் ஸோ அவரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரைட் விங்கராகவும் ப்ளே பண்ண ஏபிலிட்டி இருக்குது அவரை பார்த்திங்கன்னா இன் டாக்ஸில் போயிட்டு இருக்கு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுற குடி சீத்தில் கேரளா பிளஸ்ஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஏன்னா சி குடி சீத்தில் கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு நல்ல ட்ரைனிங் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ குடி சீதில் நம்ம அவன் கேள் ரிட்டன் வருவார் ஸோ துறந்துக்கு அப்புறம் நம்ம சென்னையோட ஸ்காட் எப்படி இருக்க போகுது ஸோ நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் சென்னை வச்சு குடி சீத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் Let's go to an NFC.